ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பெருசாக பேசப்பட்டு இருக்கிற COVID-19 தாண்டி இன்னொரு ஒரு விஷயமும் பெருசாக பேசப்பட்டு இருக்கு. அதுதான் ஆக்ட்ரஸ் ஜோதிகாவோட கான்ட்ரோவர்ஷியல் ஸ்பீச். இது கான்ட்ரோவர்ஷியல் ஸ்பீச்சா இல்லை இருக்கிற நிலைமையை தான் அவங்க வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, JFW அவார்ட் ஃபங்க்ஷனில் பெஸ்ட் உமன்ஸ் அவார்ட் வந்து ஜோதிகாவுக்கு ராட்சசி படத்துக்காக கொடுக்குறாங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அவங்க பேசும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அப்போது தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஷூட்டிங் நடக்கையில் வந்து அந்த கோயிலில் எப்படியெல்லாம் பராமரிக்கிறாங்க, எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க உதயப்பூர் பேலஸோடு வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் அவங்க ஷூட்டிங்க்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எவ்வளோ மோசமாக இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. கோயில்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணுறோம், இவ்வளவு க்ளீனாக வச்சுட்ருக்குறோம், இவ்வளவு நீட்டாக வச்சுக்கிட்டுருக்குறோம், ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஏன் இந்த மாதிரி செலவு பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த ஸ்டேஜில் பேசியிருந்தாங்க. இதை வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து மத வாரியான விஷயங்களை வந்து இவங்க கிளப்பி விடுறாங்க, இவங்க வந்து ஏன் சர்ச்சை பற்றி பேசலை, ஏன் மாஸ்க் பற்றி பேசலை அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து எக்ஸாக்டாக என்ன பேசினாங்க அப்படின்னா, கோயில்கள் அதாவது கடவுள்களை வந்து வழிபடுற நம்ம இவ்வளவு நீட்டாக வச்சுருக்குறோம், ஆனால் நமக்கு தேவையான படிப்போ சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம உடல் ரீதியான பிரச்சனைகளை போய் பார்க்குற இடமோ சரி, கொஞ்சம் நீட்டாக இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து அவங்க கடவுளை யாரையுமே வந்து கொச்சப்படுத்தியும் பேசலை, எந்த மதத்தவரையும் காயப்படுத்துகிற மாதிரியும் பேசலை, அவங்க இருக்கிற நிலைமையை தான் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல்ஸ் தான் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல மனிதனை உருவாக்குறதும், ஒரு குழந்தையிலேருந்து ஒரு பெரியாள் ஆகிற வரைக்கும் வந்து அவனுக்கு ஒரு நல்ல அறிவியும் சரி எல்லாத்தையுமே வந்து கற்றுக் கொடுக்குற இடம் வந்து ஸ்கூல்ஸ் தான். அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நோயாளிகள் வந்து எந்த அளவுக்கு போய் சேர்றாங்களோ அவங்க வந்து அந்த அட்மாஸ்ஃபியரே ஃபுல்லாக க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த நோயாளி சீக்கிரமாக குணமடைஞ்சு வீட்டுக்கு வர முடியும். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு நோயாளியை போய் சேர்க்க போனால் நல்லா இருக்கிறவங்களும் வெளியே வரையில நோயாளியாக தான் வெளியில் வராங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போது இருக்குது. இதுக்கு நடிகர் சூர்யாவும் வந்து தன்னோட மனைவிக்கு ஆதரவு தான் தெரிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து கரெக்டான ஒரு கருத்தை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து மன்னிப்பு கேட்கவோ இல்லை மனசு கஷ்டப்படவோ எந்த வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு தான் என்னோட கேள்வியும். இவங்க கோவப்படுற அளவுக்கு இதில் ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையை தான் பார்க்கணும். எவ்வளவோ தலைப்போகிற விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளவோ மக்கள் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து கரெக்டாக இருக்கிறவங்களும் வந்து திசை திருப்பி எதுக்கு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க சொன்ன கருத்தை நிறைய வட்டாரங்கள் வந்து அக்செப்ட் பண்ணினாலும் இன்னும் நிறைய பேர் வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான நேரம் இது கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து மக்கள் நம்ம எல்லாருமே வந்து ஒன்றாக இணைஞ்சு இந்த COVID-19 எப்படி வெளியே துரத்துறது அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் மட்டும்தான் எல்லோரும் இருக்கிறாங்க.